இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, சில பேருக்கு தடைகள், ஒரு அது என்ன சொல்கிறதுனா, ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுவோம், அந்த விஷயங்கள் வரும்பொழுது தடை இல்லாத தன்மையோட டக்கு டக்குன்னு அடுத்த லெவலுக்கு வெற்றி பெற்றுட்டு போகிறதுக்கான சில தாந்திரிக பிரயோகங்கள் நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். இதுலேயே நெருக்கி வந்து ஒரு 375-380 எபிசோட் பண்ணியிருக்கோம் இந்த தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சி. அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இதோடு சேர்த்து இதையும் உங்களுக்கு பார்க்குறவங்களா, புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் இந்த பிரயோகத்தையும் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க, ரொம்ப தடுத்துட்டே இருக்குது, உங்களுக்கு அது நடக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த பிரயோகத்தையும் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி உங்களோட சுய ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடரிடம் போய் தயவு செஞ்சு போய் பார்த்துக்கோங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த பிரயோகங்களும் உங்களுக்கு உதவி செய்யும், பட் பெர்மனெண்ட்டாக ஒரு ரெமடி வேணும்னு வரும்பொழுது நவகிரக அரசர்களையும் நீங்கள் பிரீத்தி பண்ணிக்கணும். நவகிரக அரசர்களுங்கும் போது சுவாமிக்கு அடுத்த இடத்துல இருக்கிறவங்க நவகிரக அரசர்களே. அப்போது அதுக்குள்ளே பிரீத்தியை தெரிஞ்சுக்கோங்க. இதுக்காக நீங்கள் கோடிக்கணக்கில் போய் பரிகாரம் பண்ணுறேன், லட்சக்கணக்கில் அப்படின்னு நான் சொல்கிற அந்த மாதிரி நான் அங்கே போங்கன்னு நான் சொல்லலை. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் போய் அதுக்குள்ள வழிபாடுகளை தெரிஞ்சுக்கிட்டு, முன்னாடி எபிசோட்டை கூட சொல்லியிருந்தோம் நம்ம என்னென்ன மாதிரி நீங்கள் கேட்கணும், ஜோதிடர்கிட்ட என்னென்ன மாதிரி வழிபாடுகள் தெரிஞ்சுக்கணும், என்னென்ன தெய்வங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதும் அதுக்குள்ளே இஷ்ட தேவதா வழிபாடு, அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த தசாநாதன் என்னென்ன வழிபாடு பண்ணணும், இந்த அந்தரநாதனுக்கு என்னென்ன வழிபாடு பண்ணணும், இந்த சூட்சமமான விஷயங்களையும் உங்கள் ஜோதிடர்கிட்ட நீங்கள் பணம் கட்டி போகும்பொழுது இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதையும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. அதோடு சேர்த்து இந்த வழிபாடையும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. ரொம்ப இமீடியட் எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு பாசிட்டிவாக கிடைக்கணும் ங்கிறதுக்கு தான் இதை நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வரும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா படிகாரம். இந்த படிகாரத்தோட தன்மை வந்து பார்த்திங்கன்னா, இது வசீகர தன்மையை கொடுக்கும், கண் திருஷ்டியை நீக்கும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தடைகளை விளக்கும் சொல்கிறது இந்த தாந்திரிக ரீதியான விஷயங்களில் சொல்லப்படுது அன்பர்களே. அப்போ இதுக்கு என்னென்ன மாதிரி மெத்தட் இருக்குது, இதை ஷார்ட்டாக சொல்லிடுறேங்க இந்த கொடுக்கப்பட்ட அவகாசத்தில். இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு தடைகள்லேருந்து வெளியே வரணும், ஒரு திருஷ்டி இது இதெல்லாம் விஷயங்கள் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், படிகாரத்தை உடைத்து கொள்ளுங்கள். அப்போ அந்த படிகார கல்லுன்னு கடையில் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அந்த படிகார கல்லை நல்லா உடைங்க. அதோடு சேர்த்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, கருஞ்சீரகத்தை எடுத்துக்கோங்க. அந்த கருஞ்சீரகத்தை என்ன பண்ணணும்னா, அதையும் சேர்த்து உடைச்சிடணும். அதோடு சேர்த்து கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுக்கோங்க. அந்த கல்லுப்பையும் உடைச்சிக்கணும். இதில் நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நார்மல் சால்ட்டு போடாதீங்க. சில பேர் போடலாமான்னு கேட்குறீங்க, போடக்கூடாது. கல்லுப்பு போடுங்க, அந்த கல்லுப்பை உடைச்சிருங்க. அதோடு சேர்த்து கருமிளகு, கருமிளகு அந்த உருண்டை உருண்டையாக இருக்கிற அது பொடி போடக்கூடாதுங்க. கருமிளகு எடுத்து அதையும் உடைச்சிருங்க. உடைச்சிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன செய்யணும்னா, ஒரு கருப்பு கலர் துணியிலையோ இல்லைன்னா ஒரு சகப்பு கலர் துணியிலையோ இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும், புது துணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அன்பர்களே. இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, இந்த காலங்களில் தொடங்கலாம். இல்லைன்னா நீங்கள் பிறந்த நாளில், பிறந்த நாள்னா டேட் ஆஃப் பர்த் கிடையாதுங்க, நான் சொல்லக்கூடியது சனிக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே ஏதோ ஒரு நாளில் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க, அந்த நாள்லேயும் நீங்கள் தொடங்கலாம். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, தலையை ஒரு 27 தடவை தலையை சுற்றிட்டு இதை நீங்கள் என்ன செய்யணுன்னா, ஓடுற தண்ணியில் நீங்கள் போட்டுறதும், அப்படி இல்லைன்னா இதை நீங்கள் அப்படி அந்த முடிச்சை கழட்டிட்டு அதை அந்த துணியில் தானே கட்டி வச்சுருக்கீங்க, இதை கழட்டிட்டு இதை நீங்கள் வாஷ் பேசினில் போட்டு கழுவிடணும். அந்த துணியை வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் கால்படாத இடத்துல கொண்டு போய் தூக்கி போட்டுறது வந்து விசேஷ பலனை கொடுக்கும். இன்னும் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணணும் நான் நினைக்கிறவங்க, கொஞ்சம் வீரியமாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்யுங்கன்னா, அந்த துணிக்குள்ளே வந்து பச்சைக்கற்பூரம் போடுறது. பச்சைக்கற்பூரம் போட்டு கொஞ்சோண்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இது வேப்ப எண்ணெய் எடுத்து விடுறது. அந்த வேப்ப எண்ணெயை எடுத்து விட்டுட்டு அதில் லைட்டாக ஒரு சொட்டு எண்ணெய் விட்டாலும் சரி, அதை விட்டுட்டு அதை எரிச்சிடுறது. கால்படாத இடத்துல போட்டு எரிச்சிட்டு அதை தள்ளி விட்டுறது வந்து என்ன ஆகும்னா, அது அதோட அந்த திருஷ்டி தோஷங்கள் தடைகள் வந்து விலகுங்கிறது ஒரு கணக்கு. ரெண்டாவது, ஒரு சில பேருக்கு என்ன ஆகும்னா, ஜன வசியம் இல்லாத தன்மையும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு எவ்வளோதான் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு தடையாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். அவருக்குள்ள ரெகக்னிஷன் தன்மை இல்லாதவங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, கல்லு அந்த கல்லுப்போட சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சுருங்கன்னா, நம்ம படிகாரத்தை சேர்த்துட்டு நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் லூக்வாம் வாட்டர், அதாவது கதகதான தண்ணி வெந்நீர் எடுத்துகிட்டு அதை என்ன செஞ்சுருங்கன்னா, இதை கலந்துருங்க. குளிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருங்கன்னா, உங்களுடைய அடிவயிறை நோக்கி நீங்கள் என்ன செய்யணுன்னா, அதை எடுத்து அந்த சுடு தண்ணியை எடுத்து 3 தடவை விடுங்க, சரிங்களா. இதை நீங்கள் மனசார நினச்சிட்டு, யாரை மனசுக்குள்ளே நினச்சிக்கணும்னா, காளி தேவியை மனதுக்குள்ளே நினச்சிக்கணும், இல்லை துர்கா தேவியை மனசுக்குள்ளே நினச்சிக்கணும், அதோடு சேர்த்து உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கணும். அதே போல்
விநாயக பெருமானை மனசார நினச்சிட்டு மூணு தடவை எடுத்துட்டு விடணும். இப்போ நீங்கள் மனசுக்குள்ளே கேட்கலாம், என்னங்க சுவாமியை போய் கூப்பிட சொல்லுங்க. சுவாமியோட சிந்தனையோடு பண்ணுறது வந்து எப்பயுமே இந்த தாந்திரிக பிரயோகத்தில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். ஏன்னா இது என்ன கணக்குனா, தெய்வ கட்டுப்பாடோடு நீங்கள் சில விஷயங்கள் செய்ய 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 நீங்கள் தெரியாமல் சில விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் தெய்வம் முன்னாடி நின்று காப்பாற்றுங்கிற தத்துவப்படி இதையும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. சரி, அடுத்த லெவலில் ஒரு சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்தவர்களோட சாபங்கள் அதை வந்து நேராக வந்து பார்க்கும்பொழுது நல்லா சிரித்து பேசுவாங்க, நல்லா பண்ணுவாங்க. ஆனால் சில பேர் வந்து மனசுக்குள்ள சிந்தனைகள் வந்து வேறு மாதிரி சிந்தனைகளில் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க பெண்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, இதே படிகாரத்தை எடுத்து கொஞ்சோண்டு மஞ்சள் எடுத்துக்கிறதும், அந்த மஞ்சள் எடுத்துகிட்டு அந்த படிகார தூளை வந்து தண்ணியில் கலந்துட்டுங்க. இதை நீங்கள் உடம்பில் குளிக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக தேய்ச்சிடணுங்க. இந்த லைட்டாக தேய்ச்சிக்கிறது, அதுக்கப்புறமா நீங்கள் குளிக்கிறதுங்க. அதே மாதிரி நீங்கள் இன்னும் சில விஷயங்கள் என்னென்னா, மூஞ்சியில் தேய்க்கிறவங்களாக இருந்தாலும் மூஞ்சியில் தாராளமாக அந்த படிகாரத்தையும் மஞ்சளையும் சேர்த்து பண்ணிக்கிறதும், அதே மாதிரி புதன்கிழமையும் அதே போல் சனிக்கிழமையும் வந்து ஆண்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் மூஞ்சியில் லைட்டாக தண்ணியில் கலந்துட்டு இதை நீங்கள் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கொண்டது ஓம் சிவசிவ ஓம் ஓம் சிவசிவ ஓம்னு நினச்சிக்கலாம். இதை நீங்கள் மனசார நினச்சிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கிறதும், உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் அது சிவ மந்திரமாக இருக்கலாம் நாராயணர் மந்திரமாக இருக்கலாம், உங்களுக்கு பிடித்த தெய்வத்தோட மந்திரத்தை மனசார நினச்சிட்டு எனக்கு நல்லபடியாக 16 செல்வம் கொடுத்து பெருவாழ்வு வாழவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, அந்த தண்ணியில் கலந்த தண்ணியை மூஞ்சி கழுவுங்க. அதே மாதிரி இது பெண்களாக இருக்கிறவங்களும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்கிறது, நீங்கள் பெண்களாக இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இதை நீங்கள் செய்கிறது, இது பகல்லையும் செய்யலாம் நைட்லேயும் செய்யலாம். சரிங்களா, நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே கொஞ்சோண்டு கலந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை மனசார நினச்சிட்டு பண்ணலாம். இதை நீங்கள் குளிச்சுட்டு தான் செய்யணுமா குளிக்காமல் செய்யணுமா அதெல்லாம் கணக்கு கிடையாதுங்க. இதை நீங்கள் செய்யலாம் ஈவினிங் டயத்தில், நீங்கள் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரீங்க இல்லை பிஸ்னஸ் முடிச்சுட்டு வரீங்கன்னாலும் இதை மூஞ்சி கழுவிட்டு வரும்பொழுது பல தடைகள் விலகி அதுக்கப்புறமா யோகங்கள் வரும். இந்த பிரயோகங்கள்லாம் பண்ணும்பொழுது குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்கிறது தாந்திரிக சாஸ்திரத்தில் உண்டுங்க. இந்த மந்திர யந்திர தாந்திரிக சாஸ்திரத்தில் இது ரொம்ப முக்கியம்ங்க, அந்த குருங்கிறது. அப்போ ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு இது கிடைக்கிது, இது இன்னும் உங்களுக்கு சித்தியாக கிடைக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்களால் முடிஞ்சது ஒரு ரூபாயோ 5 ரூபாயோ 10 ரூபாயோ ஏதோ பக்கத்தில் உள்ள ஒரு சிவாலயத்துக்கோ இல்லை ஒரு காளி கோயிலுக்கோ போய் இது என் குருவோட காணிக்கைன்னு சொல்லிட்டு இதை நீங்கள் அங்கே போய் போட்டுருங்க. இதை நீங்கள் போட்டுட்டு இந்த பிரயோகத்தை ஆரம்பிங்க. அதே போல் இதில் நீங்கள் நல்லபடியாக ஜெயிச்சுட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னா நிறைய நேயர்கள் நமக்கு கூப்பிட்டு வாட்ஸ்அப்பில் பண்ணும் பொழுது எனக்கும் இன்னும் ஒரு மன நிறைவு கிடைக்கிது நண்பர்களே, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நீங்கள் எனக்கு சொல்லும் பொழுது நம்மளும் அதில் சந்தோஷப்படுவோம். இதில் ஜெயித்ததுக்கு அப்புறமா நீங்கள் யாருக்கு முதல்ல நன்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்ச என்னென்ன செய்ய முடியுமோ அந்த குலதெய்வத்துக்கு செஞ்சுட்டு வர்றதும், அதே மாதிரி உங்களோட வசதியை விட கம்மியாக இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க நண்பர்களே, உங்கள்கிட்ட 100 ரூபா இருந்தால் அடுத்தவங்கள்ட்ட 10 ரூபா கூட இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் உதவிகள் செய்ய முடியுமோ செஞ்சிட்டே வாங்க. வாழ்க்கையில் நிரந்தரமான வெற்றிகள் தடையில்லாத வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு விஜய் சேத்து நாராயணன் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நண்பர்களே. நாளை மற்றொரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவம்.